என்ன சொல்றீங்க
मल मे पकड़े पिटा யோ நீ பெரிய லூசியா நானா ஆமா கெட்டு போனா அப்புறம் எப்படி நல்ல பொண்ணுன்னு சொல்ல வைக்க முடியும் நான் இல்ல சொல்ல வைக்கிறேன் நீ சீக்கிரம் கெட்டு போ சுமையா யூடியூப் விட்டு அப்புறம் ஆமா ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக ஏ கெட்டு போணும் சத்தியா கெட்டு போணும்னு நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க ஆமா ஏ நீ என்ன உருப்பட மாட்டே இத சொல்ல மறந்துட்டேனே மனுஷன் கேட்டிட்டு பேசாம உட்கார்ந்துட்டாரு வேற என்ன செய்வார் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரோஷம் வேணும் மானமும் வேணும் இந்த மாதிரி பொண்ணு எனக்கு பிறந்திருந்தா வெட்டி பறி கொடுத்திருப்பேன் பாரு வள்ளா பெரிய மனுஷன் இவர்ட்ட சொல்ல வந்த பாருங்க வாங்க போன பக்கம் நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மகளியாலியா புரியாது என்ன கொண்டாலும் போக மாட்டேன் அப்பா இந்த விளையாட்டு துப்பாக்கி எப்பப்பா வாங்கினீங்க ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலேயே நிரூபிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க ஏ நீ என்ன உருப்பட மாட்டேன்னு சொன்ன எப்படி சொன்ன கோமா ஏப்பா நான் சொன்னது கரெக்ட் இல்லையா ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட்மா என்ன சொன்ன காரியம் காலையில போயிட்டு
எனக்கு தொண்டை அடிச்சு போனது. என்னமா பேச நீ போன காரியம் என்ன சொல்ல? ஆமா சார், நான் மங்களத்தை பார்த்து பேச போகும்போது அவன அவ புருஷனும் அவங்க ரெண்டு குழந்தைகளோட சினிமாவுக்கு புறப்பட்டு இருந்தாங்க. மங்களத்துக்கு புருஷனும் குழந்தைகளுமா? ஆமா சார், எனக்கே இப்பதானே தெரியும். நல்ல வேளை நான் சொன்னது எதையும் அங்க சொல்லையா? எனக்கு தான் தொண்டையே அடிச்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்படியே சார். சார் நான் கூட எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்குவேன் சார். அட என்ன மணி, நீ கத்துக்கிட்டா மறந்து போனா எனக்கு என்ன? நீ நீ போ சார். கேளுங்க சார், டைப்ரைட்டிங் கூட சீக்கிரமா கத்துக்கிட்டேன் சார். தெரியுமா, அன்னைக்கே பார்த்தேன் லீவிங் லவ்விங் ஆச்சு, அன்னைக்கே தீர்த்துக்கிட்டேன் நீ சீக்கிரமா கத்துக்கிட்டு இருப்பேன்னு. அது தவறுதான் சார், ஆனா சமையல் சீக்கிரமா கத்துக்குவேன். என்ன சமையல்? அதான் உங்க சமையல், சாமார் வடை ரசா பாயசம் அப்பளம். இந்த பேர்களை முதல்ல கத்துக்க. ஆனா சமையல் கத்துக்கு நீ என்ன பண்ண போற? வந்து உங்களுக்கு உதவியா? உதவியா? சம்பளத்துக்கு சார். நீ என்ன சுத்த புரியாத பொண்ணா இருக்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், வேலைக்காரன் கையில சாப்பிடுறதுக்கும் மனைவி கையில சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்து அப்படியே போடுறேன். எப்படி எப்படி போடுறேன்? மனைவி மா, ரகு ஒண்ணு விரும்பலம்மா? நான் அவரை விரும்பல. யார விரும்புறேன்? என்ன பாரு, நான் பாவம்ப்பா. அது அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இல்ல, அப்பா தான் இருக்காங்க. அண்ணன் தம்பி இருக்காங்களா? இல்ல. அதனாலதான் நீயே சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு போடுறியா? ஆமா. அதனாலதான் நீயாவும் இஷ்டப்படி மாப்பிள்ள தேடிக்க ஆரம்பிச்சுட்ட. என்ன பாரு, ஏதாவது அறியா பிள்ள மனசுல உள்ளதை வந்தவங்க எல்லாம் பலரும் வெளியே சொல்லிடுச்சு. வீட்டுல போட்டு பாருங்க, மன்னிக்கிறது இருக்கட்டும். அந்த பொண்ணை தினமும் நீ ஆபீஸ்ல உத்து உத்து பாக்குறீல்ல முறைச்சு. அந்த பொண்ணு கையில் கொண்டுட்டு வரும்போது நீ கையெழுத்து போட போதெல்லாம் அது பாக்குறியா இல்லையா? பாக்குறீல்ல அப்படின்னா அந்த பொண்ணை நீ விரும்புற இல்ல? எப்படி அது பக்கத்துல உண்மைய சொல்லி விரும்புற இல்ல? ஆமாப்பா, நீ அந்த பொண்ணை விரும்புற, அந்த பொண்ணு ஒன்ன விரும்புது. அப்படித்தான் முடிச்சு விடுற, முடிச்சு விட்டுறேன். பொண்ணு வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொன்ன? அப்பா. உங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து பேசுகிறேன்னு சொல்லு. இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து வருவோம். நான் எப்படியாவது முடிச்சு வச்சிடறேன். ஆனா உங்க அப்பா அம்மா குடும்பத்தார் எல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க? நம்முடைய உருவத்துலதான் இருக்காங்க. நீ இல்லாட்டா இந்த உலகத்துல நான் அனாதை.